லியோ ரிலீஸ்க்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை வந்து இங்கே கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு புது ரெக்கார்டே வந்து புதுசாக வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்ததாக ஓவர்சீஸில் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு மிகப்பெரிய நம்பரை வந்து டே ஒன்றுக்காக இப்போவே வந்து அது வந்து கல்லாப்பட்டியில் எடுத்து போட்டு வச்சுருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க போகிறோம். அதுக்கடுத்ததாக இன்றைக்கி வந்து ரொம்ப நாளாக நம்ம சேனலில் கேட்கப்பட்டுட்டு இருந்த ஒரு படத்தோட வசூலையும் பார்க்க போகிறோம், போக்கிரி. ஸோ 2007 வந்து அந்த படம், அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள பொறுத்துக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. உடனே என்ன போனா சரியா? ஸோ ஆமாங்க, மனிதன் படத்தில் ஒரு பாட்டு அவள் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, அந்த பாட்டில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். அவங்க வந்து ஒரு ராட்னத்தில் சுற்றிட்டு இருப்பாங்க, அது மேலே டாப்பில் இருந்து ஒரு ஆங்கிள் வச்சுருப்பாங்க. ஸோ அதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் அஞ்சு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோனிஷ் அப்படிங்கிற ஒருத்தர், அப்புறம் யூசர் அவர் பேர் தெரில, கிரண்குமார், விக்கி விக்கி, விக்னேஷ். ஸோ இந்த அஞ்சு பேர் தான் வந்து முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் அப்படிங்கிறத பண்ணிவிடுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது மட்டும் தான். ஃபக்ரே 3 அந்த படத்தோட டே 15 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 1,11,00,000, வேர்ல்டு வைடு 1,31,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் இந்தியாவில் மட்டும் 94,51,00,000, வேர்ல்டு வைடு 109,15,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு சூப்பர் ஹிட்டு. அதுக்கடுத்து தான் மிஷன் ரணிகாஞ்ச் அப்படிங்கிற அந்த படம், அந்த படத்தோட டே 7 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1,27,00,000, வேர்ல்டு வைடு 1,61,00,000. ஸோ இந்தியா முழுக்க இந்த படம் வந்து 20,21,00,000, வேர்ல்டு வைடு 23,58,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இப்போதைக்கு இந்த படம் ஒரு டிசாஸ்டராக தான் அமைஞ்சிருக்கு. 800 அப்படிங்கிற படம், அந்த படத்தோட டே 7 இந்தியா முழுக்க 17,00,000, வேர்ல்டு வைடு 24,00,000. இந்த படம் இதுவரையும் டோட்டலாக 8,81,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் வந்து 21 கோடி வசூல் பண்ணால் இந்த படம் ஹிட் அப்படிங்கிற வெரைட்டிகிட்ட பிடிக்கும். ஆனால் இந்த படம் ரொம்ப கம்மியான ஒரு கலெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்குது. நேற்றுலாம் தமிழ்நாட்டு கலெக்ஷன் அப்படிங்கிறது 4,00,000 வந்துருக்கு. ஸோ அந்தளவுக்கு தான் வந்து வசூல் பண்ணிகிட்டு இருக்கு. படம் நல்லாயிருக்கு, ஆனாலுமே ஒரு பெரிய ஹிட் ஆகலை அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தம் தான். கண்ணூர் ஸ்குவாட் அந்த படத்தோட டே 15 கலெக்ஷன் கேரளாவில் 59,00,000, வேர்ல்டு வைடு 89,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 34,94,00,000, வேர்ல்டு வைடு 67,34,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 14 கோடி. இந்த படம் ஒரு வேறு லெவல் ஹிட்டு. அதுக்கடுத்ததாக ஜவான் அந்த படத்தோட டே 36 இந்தியா முழுக்க 84,00,000, வேர்ல்டு வைடு 1,03,00,000. ஸோ இந்தியா முழுக்க இந்த படம் வந்து இதுவரையும் டோட்டலாக 739,99,000, வேர்ல்டு வைடு 1,119,04,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கடுத்ததான் மார்க் ஆண்டனி. ஸோ இன்றைக்கி வந்து அமேசான் பிரைமில் வந்துடுச்சு. நேற்று கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 6,00,000, வேர்ல்டு வைடு 8,00,000. இதுவரையும் இந்த படம் 102,20,00,000. ஸோ இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. சித்தா அந்த படத்தோட டே 15 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 24,00,000, வேர்ல்டு வைடு 29,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 14,03,00,000, வேர்ல்டு வைடு 20,90,00,000. ஸோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு, அதே மாதிரி மிகப்பெரிய ப்ராஃபிட் எடுத்திருக்கு. இருக்கப்பட்டு அந்த படத்தோட டே 7 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 36,00,000், வேர்ல்டு வைடு 31,00,000. தமிழ்நாட்டில் 3,32,00,000, வேர்ல்டு வைடு 3,72,00,000 அந்த வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் நல்லா இருக்குது ஆனால் ஓடலை. த ரோடு அந்த படத்தோட டே 7 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 14,00,000, வேர்ல்டு வைடு 16,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 1,72,00,000, வேர்ல்டு வைடு 2,01,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமே ஒரு பெரிய டிசாஸ்டர். ரத்தம் அந்த படத்தோட டே 7 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 27,00,000, வேர்ல்டு வைடு 31,00,000. தமிழ்நாட்டில் 3,32,00,000, வேர்ல்டு வைடு 3,72,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படமே ஒரு ஃப்ளாப்பான மூவியாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கடுத்ததாக லியோ படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் ரிப்போர்ட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உண்மையிலே அட்வான்ஸ் புக்கிங்கில் இந்த படம் வந்து ஓவர்சீஸில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்கு. டே 1 ஆல்ரெடி 25 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஸோ இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், யூஎஸ்ஏல மட்டும் இந்த படம் வந்து ப்ரீமியர் பிளஸ் டே 1 சேர்த்து $1.02 million US வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 8,49,00,000. கனடாவில் பார்த்தீங்க அப்படின்னா 264K US, இது வந்து 2,19,00,000. ஸோ நார்த் அமெரிக்காவில் மட்டுமே 1.3 million கிட்டே இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து யூகேயில் பார்த்தீங்க அப்படின்னா 328K
பவுன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 3,34,00,000. சிங்கப்பூரில் வந்து சிங்கப்பூர் டாலர் வந்து 288K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 1,74,00,000. மலேசியாவில் பார்த்திங்க அப்படின்னா 1.08 மில்லியன் மலேசியன் ரிங்கிட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, இது வந்து 1,89,00,000. ஆஸ்திரேலியாவில் 215K ஆஸ்திரேலியன் டாலர், இது வந்து 1,14,00,000. கல்ஃப் கண்ட்ரீஸில் 765K யூஎஸ் டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, இது வந்து 6,37,00,000. ஜெர்மனியில் பார்த்திங்க அப்படின்னா 141K ஹீரோ வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, இது வந்து 1,24,00,000. ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் இந்த படம் வந்து 184K யூஎஸ் டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 1,52,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக 3.16 மில்லியன் யூஎஸ் டாலர் இந்த படம் இதுவரையும் 5 நாளைக்கு முன்னாடியே ஓவர்சீஸில் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 5 நாள் இருக்குது, இன்னையும் சேர்த்தா 6 நாள். இப்போவே இந்த படம் வந்து 3.16 மில்லியன் யூஎஸ் டாலர் ஓவர்சீஸில் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு டே 1. ஸோ நான் டே 2 டே 3 எல்லாம் பேசவே இல்லை, டே 1 மட்டும்தான் பேசுகிறேன். 27.96 crore, ஸோ 27,96,00,000. இந்த படம் வந்து இப்போவே வந்து டே 1 கலெக்ஷனில் ஒரு பங்கு வந்து எடுத்து ஆல்ரெடி வச்சிருச்சு. ஸோ ஓவர்சீஸில் மட்டுமே இந்த படம் வந்து 8 மில்லியன் யூஎஸ் டாலர் கிட்ட வரதுக்கான ஒரு பெரிய பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி அப்படியே குறைஞ்சி போனாலுமே 7 மில்லியன் யூஎஸ் டாலர் இது வரும். வந்தது அப்படின்னா இதுதான் தமிழ் சினிமாலே ஹையஸ்ட்டு டே 1 ஓவர்சீஸ் கலெக்ஷனாக இருக்க போது. இப்போவே ஆல்ரெடி எல்லா படத்தோட ஓவர்சீஸ் கலெக்ஷனையுமே பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ யூஎஸ்ஏல பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியரில் ஆல்ரெடி இங்கே வச்சுருந்த பெரிய பெரிய படங்களோட தமிழ் படங்களோட அந்த ப்ரீமியர் கலெக்ஷனை வந்து ஆல்ரெடி வந்து பிரேக் பண்ணிடுச்சு. அதே மாதிரியே யூகேல ஒரு மிகப்பெரிய சம்பவம். ஸோ யூகேல தமிழ் சினிமா சம்பவத்தில் இந்திய சினிமாவோட சம்பவத்தையே இங்க பிரேக் பண்ணிருக்கு. சோ ISD UK கிராஸ் கலெக்ஷன், யூகேல வந்து டே 1 கிராஸ் கலெக்ஷன் எடுத்தது இந்தியன் ஃபிலிம்ஸ் ஆஃப் ஆல் டைம். இதுவரையும் வந்த எல்லா படங்களையும் நீங்கள் பெரிய பெரிய ஜவானு பட்டானு டைகரு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய படம் எடுத்து வந்தாலும் அதில் எல்லாத்தையும் விட தாண்டி 1 பொசிஷனில் இருக்குது. ஸோ அதில் டாப் 5 என்ன படம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சென்னை எக்ஸ்பிரஸ் 258K பவுன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, சுல்தான் வந்து 271K பவுன்ஸு சல்மான் கான் அவர்களோட படம், ஜவான் வந்து 307K பவுன்ஸு, பட்டான் வந்து 319K பவுன்ஸு. ஸோ லியோ பார்த்திங்க அப்படின்னா 328K பவுன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு டே 1. இன்னும் 5 நாள் இருக்குது. இதுக்கு நீங்கள் இது வந்து 1-2 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க புக்கிங்கு, அதுக்காக தான் உலகம் வந்ததுன்னு 1000 விஷயம் சொன்னாலுமே இது ஒரு மிகப்பெரிய சம்பவம், புது ரெக்கார்டையே கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்தியாவிலே இப்போதைக்கு ஹையஸ்ட்டு யூகே டே 1 கலெக்ஷன் அப்படின்னா அது லியோ தான். இதில் எந்த மாற்றுக்கட்டுமே இல்லை, இந்த பாகுபலி 666 அது இதுன்னு எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் அடித்து தும்சம் பண்ணிட்டு போயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு லியோ தான் ஹையஸ்ட்டு. ஸோ டே 1 எவ்வளோ வந்து வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஓவர்சீஸில் இது ஐமேக்ஸ் அப்படிங்கிறதுனால ஓப்பனிங் பெருசாக இருக்க போது, அதே மாதிரியே நார்த் இந்தியாவில் பெங்களூர்லலாம் இது ஐமேக்ஸுங்கிறதுனால பெரிய கலெக்ஷன் வரப்போகுது. ஸோ டே 1 வந்து எவ்வளோ வரும்? ஸோ இப்போ நான் சொல்கிறேன், ஸோ வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து 60-70 அப்படின்னா 60-70 போடுங்க, இல்லைனா 70-80, இல்லை 80-100, 100-120 அதுக்கு மேலே அப்படின்னா அது நீங்கள் போடுங்க, எவ்வளோ அப்படின்னு போடுங்க. இவ்வளோலேருந்து இவ்வளோ கலெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்னு உங்களோட ப்ரெடிக்ஷனை போடுங்க. ஸோ லியோ அப்படிங்கிறது இன்னும் ஒரு 6 நாள் இருக்குது ரிலீஸ் ஆகிறதுக்கு, இன்றைக்கி சேர்க்காமல் 5 நாள் இருக்குது. ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஹைப் இஸ் ரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக்குமே ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. உண்மை தான் அது, ஹைப் இஸ் ரியல் அப்படிங்கிறது வெறும் வார்த்தையால் சொல்லலை, இங்கே நம்பராக நம்ம டேட்டாவாக வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபேக்ட் பார்த்திங்க அப்படின்னா லியோ இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கடுத்ததான் போக்கரி படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ போக்கரி அப்படிங்கிறது இதை வந்து வேறு எல்லா லாங்குவேஜிலுமே ரீமேக் பண்ணியிருந்தாங்க, இதுவே வந்து தெலுங்குலேருந்து தான் ரீமேக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த படம் வந்து மற்ற எல்லா லாங்குவேஜை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது விஜய் தான் உண்மையிலே இதில் தாறுமாறு பண்ணியிருப்பார். பார்க்கும்போது அவ்வளோ மாசாக இருக்கும் இந்த படத்தில் வரக்கூடிய நிறையா சீன் வந்து பயங்கர மாசாக இருக்கும். இப்போ கூட சன் டிவிலோ கேடிவிலோ போட்டால் நம்ம உட்காந்து பார்க்குற அளவுக்கு அவ்வளோ என்டர்டெயினாக இருக்கும். இந்த படம் வந்து வேறு லெவல் ஹிட்டு. இந்த படம் கலெக்ஷன் வைஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 48 கோடி, கேரளாவில் 8,50,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 கோடி, ஓவர்சீஸில் 14,80,00,000, வேர்ல்டு வைடு இந்த படம் 75,30,00,000 அந்த வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 20 கோடி, தேட்டர்கள் ஷேரு 40,50,00,000 வந்திருக்கு. ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர். இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிற சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.